இன்னைக்கு நம்ம சமைக்க போற இன்னைக்கு கதைக்கேளு கதைக்கேளோட ஹீரோ இவர் தான் மட்டன். ஹாய் தன்மன், சண்டே ஸ்பெஷல் இப்பதான் குக் பண்ணிட்டு இருக்கேன். டேய் சாப்பாடு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். சில பேர் சாப்பிட்றதுக்காகவே வாழறவங்க இருக்காங்க. நல்ல வருது இந்த பொறப்பு தான், நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வீட்டில் இருக்கவங்க கொடுப்போம், இவரும் கரெக்டாக டேஸ்ட் பண்ணி சொல்லுவார். சூடா ஓகேவா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா அப்பா? எனக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? இப்ப மார்க் கொடுப்பாரு மிஸ்டர் தன்வின். 8ஆ? வாவ். நீங்க எவ்வளவுமா? இன்னும் கொஞ்சம் வர்க்கணுமா? ஃபிளாஷ் பேக். ஸ்மெல் பார்த்தே குக் ஆயிடுச்சா? ஸ்மெல் பார்த்தே காரம் அதிகமா உப்பு அதிகமானு சொல்ற பெரிய பெரிய கலைஞர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம இல்லைனாலும் வெந்துருச்சுன்னு என்னால சொல்ல முடியும். புருஷனை இம்ப்ரெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு, அது என்ன அழுகிறது? கதைக்கேளு கதைக்கேளு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிச்சத கிச்சன்ல பேசலாம் வாங்க. நாம் ஏதாவது இந்த பன்னீர் வச்சு, ஏதாவது பன்னீர் ஃப்ரை இல்லைனா மஷ்ரூம் பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது சமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்போம். ஆனால் பக்கத்து வீட்டிலேருந்து சண்டே ஆனால் ஒரு ஸ்மெல் வந்துடுது பாருங்கள். அந்த ஸ்மெல்னால் நம்ம என்ன பண்ணுறது? ஓ, நான்வெஜ் சமைச்சிருவோம், நமக்கே அதை சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துடும். அதுவும் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா சொல்லவே வேண்டாம், அம்மா சிக்கன் ஃப்ரையா இல்லை ஃபிஷ்ஷா இல்லை மட்டனான்னு கேட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படியே அந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான்வெஜ்குள்ளே நுழைஞ்சே ஆகணும். இன்றைக்கி இந்த எபிசோடுக்கு காரணமும் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஸ்மெல் வந்ததுமே உடனே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி மட்டனை வர வச்சுட்டேன். ஸோ மட்டன் ரெடி. என்ன சமைக்க போகிறேன்? காரக்குடி ஸ்டைலில், செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் சுக்கா சமைக்க போகிறேன். மட்டன் சுக்கா ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தன்வீனுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வள்ளின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போனேன்னா சூப்பராக இருக்கும் மட்டன் சுக்கா. அவங்க நிறைய சமையல், இட்லியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், அவங்க வீட்டில் அப்படியே பூ மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எனக்கு பிடிச்ச சில ஹோம் ஸ்டைல் குக்கிங்கில் வள்ளி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஸ்டைல் ஆஃப் மட்டன் சுக்கா, அதாவது இப்போ அது எனக்கு பிடிச்சதுனால சுஜிதாவோட சிக்னேச்சர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சிம்பிள் எங்கள் அம்மா ஸ்டைல் ஃபிஷ் கறி நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட ட்ரை பண்ணேன்னு சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த டிஷ்ஷையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப குயிக்காக சிம்பிளாக அப்படியே முடிச்சிடலாம், வேர்க்கெல்லாம் வேணாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற இன்னைக்கு கதைக்கேளு கதைக்கேளோட ஹீரோ இவர் தான் மட்டன். ஸோ மட்டன் சுக்காங்கிறதுனால மட்டன். இவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் சுக்காவில் சின்ன வெங்காயம். ஸோ ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் சின்ன வெங்காயம், என்னுடைய ஃபேவரட் சின்ன வெங்காயம். ஓகே, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, அப்புறம் ரெண்டு மூணு பட்டை, மூணு லவங்கம், ஒரு பத்து காஞ்ச மிளகு, காரம் அதிகம் விரும்புனா இன்னும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் சின்ன வெங்காயம், கால்வாசி பூண்டு, அப்புறம் சாப்டு பெரிய வெங்காயம், அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லாயிருக்கும் தாளிக்கிறப்ப போடுறதுக்கு. அண்டு மிளகாத்தூள், இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அரை கிலோ மட்டனுக்கு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன், ஃபுல் ஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாவும் போட போகிறோம்ல. ஸோ இதுதான் இப்போ நான் குக்கிங் ஆரம்பிக்க போகிறேன். மட்டன் அப்படிங்கிறதுனால ஈஸியாக குயிக்காக சமையல் முடியணுங்கிறதுக்காக நான் குக்கர் யூஸ் பண்ண போகிறேன். பட் அதுக்கப்புறம் மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். ஸோ மட்டனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கிற இந்த மட்டனை குக்கரில் மாற்றிட்டுறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா தண்ணி அதுலேருந்தும் விடும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அந்த மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்படியே இதில் போட்டாச்சு. ஸோ உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட நம்ம மட்டன் வந்து வேகணும். ஹாய் தன்வன், சண்டே ஸ்பெஷல் இப்போ தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அம்மா அதை அப்படியே வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு பெருசானதுக்கப்புறம் என்ன ஆகணுன்ற ஐடியா அவரே சொல்லுவார். என்ன சொன்னோம்? உப்பா வர்றா
ஓ, தன்வின் ஹோட்டல்லாம் வைப்பீங்களா? நாங்களாம் வந்து சாப்பிட்லாமா? என்னது அது? சோம்பா? சரி ஓகே. எங்கள் அம்மா சமைக்கும்போதும் நான் இதே மாதிரி தான், கிச்சனுக்கு வந்தால் எதையா நோண்டி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க, போ நீ வெளியில் அப்படின்னு. ஐயோ ஒரு நிமிஷம் பேசிகிட்டே நான் பாட்டுக்கு வச்சுட்டேன். இதை வந்து ஜஸ்ட் ஒரு கலக்கி வச்சிடலாம். ஸோ மிளகாத்தூள் மஞ்சள் உப்பு சேர்ந்து இந்த மட்டனை நல்லா கலக்கி நம்ம ஒரு 5 விசில் இல்லைனா ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். மட்டன் வேகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கடா விசில் வச்சேன். ஆ ஸோ ஒரு 30 மினிட்ஸ்லாம் ஆகாது, ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சரி ஓகே கோ. டேய் ஒரு 2-3 விசில் இல்லைனா ஒரு 7-8 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஓகே அது அடிக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கலாம். சின்ன சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே சமையல் அப்படிங்கிறதுனால ஒரு காட்டன் சாரி, சென்னை இனிமேல் வெயில் தான், அதனால் கம்ஃபர்டபுளான காஸ்ட்யூம்ஸ் என்னவோ அதில் ட்ராவல் பண்ணலாம். இப்போது ஒரு 15 நாள் நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நிறைய குக்கிங் பண்ணலாம், நிறைய குக்கிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. நிறைய ஒரு விசில் வந்துருச்சு. ஸோ அதுக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வகையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இன்றைக்கி. குக்கிங் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே அதை வந்து இன்னொரு விதமாக எப்படி கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிடேஷனல் மோடுக்கு நம்மளை கொண்டு போகும். நமக்கு எவ்வளோ வேறு என்னென்னமோ தாட்டெல்லாம் மண்டையில் ஓடினாலும் குக்கிங் டைம் அழகாக அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கிங். இப்போ ஹாலிடே கிடச்சதுனால நிதானமாக ரிலாக்ஸ்டாக ஹிருதயம் பார்த்தேன், 83 பார்த்தேன், அந்த மாதிரி RRR பார்த்தேன். ஸோ நிறைய மூவிஸ் பார்த்தேன். அதில் ஹிருதயமில் பார்த்தீங்கன்னா சில சீக்வன்ஸ்லாம் அவங்க ரசித்து சாப்பிட்ற சீக்வன்ஸ்லாம் இருக்கும். சாப்பாடு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், சில பேர் சாப்பிட்றதுக்காகவே வாழறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய படங்களில் வந்து இந்த சாப்பாட்டு சீனை ரசிச்செல்லாம் பண்ணுற சீக்வன்ஸ் பார்க்கும்போது என்ன அறியாமல் வாயில் எச்சம் வரும். ஸோ சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் ஆயிடுச்சா? இன்னும் ஒரு 3 மினிட் இருக்குது. அதுக்குள்ளே நான் என்னென்ன தேவையோ அடுத்தெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் சமைக்க போகிறது வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்க போகிறேன். ஸோ இந்த மட்டன் சுக்கா வித் கடலை எண்ணெய், உங்களுக்கு விருப்பம் இருக்கிற எண்ணெயை நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம சமையலுக்கு போகலாம். கிட்டத்தட்ட மட்டன் வெந்துருச்சு, ஸ்மெல் வருது. ஸ்மெல் பார்த்தே குக் ஆயிடுச்சா, ஸ்மெல் பார்த்தே காரம் அதிகமாக உப்பு அதிகமானு சொல்கிற பெரிய பெரிய கலைஞர்கள் இருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம இல்லைனாலும் வெந்துருச்சுன்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ ஓரளவுக்கு ஒரு 1/4 வந்துருச்சு. மிச்சதை வந்து நம்ம பெரட்டி பெரட்டி வேக வைப்போம்ல, அதனால தான் இந்த 5 விசில் இல்லைனா 5 இல்லைனா ஒரு 7 நிமிஷம் போதும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம மண்சட்டியில் போட்டு அதை அப்படியே ஆனால் பெரட்டி பெரட்டி அதை அப்படியே சுண்டை பண்ணி சுக்காவை மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னொரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கால்குலேஷன் படி ஆஃப் பண்ணுறேன். அந்த விசில் அடங்குற வரைக்கும் இந்த பக்கம் வச்சிடலாம். ஓகே ஸோ மண்சட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம தாளிக்கிறது வதக்கிறதெல்லாம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அங்கே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய், 1/2 கிலோ மட்டன் சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ சோம்பு போடுறேன், பட்டை, அப்புறம் 3 கிராம். இது சூடாகட்டும். குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெருவெங்காயம், கருவேப்பிலை இப்போ போடுறேன், காஞ்ச மிளகாய். தன்வின் சாப்பிட்றதுனால எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக போடுறோம், உங்களுக்கு வேணும்னா இன்னும் காரம் போட்டுக்கலாம். ஸோ காஞ்ச மிளகாய், பெரிய வெங்காயம் நல்லா அப்படியே வதங்கட்டும். இதில் நிறைய காஞ்ச மிளகாய் அப்படியே போடுறோம்ல, அதாவது ரெண்டாக அப்படி பிச்சு பிச்சு போடுறதுனால நிறைய பேருக்கு இந்த விதையெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் வாய்க்கு. ஸோ அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். எங்கள் வீட்லேயும் நான் விதை நிறைய சாப்பிடுவேன், கடிச்செல்லாம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா சாப்பிடும்போது கடித்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, காஞ்ச மிளகாவை மட்டனோடு சேர்த்து கடித்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, நான் அந்த கேட்டகரி தான். அப்படியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ காஞ்ச மிளகா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஆடட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் காஞ்ச மிளகா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயமும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது சின்ன வெங்காயம் அப்படியே போடுறேன். ஸோ ஏன் இவ்வளோ முழுசு முழுசாக போடுறேன்னா, இதுவும் மட்டன் பீஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி சின்ன வெங்காயத்தையும் நம்ம எடுத்து எடுத்து சாப்பிடணும். அந்த மாதிரி அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போதும் சின்ன வெங்காயம் அப்படி இருக்கணும், ஒரு ஒரு மட்டன் பீஸ் மாதிரி இருக்கணும் சின்ன வெங்காயம். ஸோ இங்கேருந்து எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு.
ஆர்டர்லாம் போட்டாச்சு. கொத்தமல்லி கடைசியாக சுக்கா ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைனலாக மேலே போட்டோம்னா அந்த க்ரீன் கலர் அங்கங்கே தெரியும். ஸோ அதை அப்படியே ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த பூண்டும் வெங்காயமும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டா இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே வெறும் சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. சைட் கேப்பில் எனக்கு திடீர்னு இந்த ஒரு டிஷ் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் பாட்டி வந்து ஒரு ஃபேவரட், என்னுடைய ஃபேவரட், எங்கள் பாட்டி அதாவது அம்மாவோட அம்மா எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. புளி மிளகு ஞவடியது அப்படின்னு சொல்லுவாங்க, கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன், இதில் கொஞ்சம் புளி போட்டுக்கணும், ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கணும், ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கணும், தேவையான உப்பு போட்டுக்கணும். ஓகே, அப்புறம் இதை வந்து நல்லா நசுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இதை இது வச்சு கூட நசுக்கலாம். எங்கள் பாட்டி வந்து கையில் தான் இப்படி பண்ணுவாங்க, இப்படி 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 பண்ணுவாங்க, அதை அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதை அப்படியே இந்த புளி எல்லாம் சேர்ந்து அந்த சின்ன வெங்காயத்தோட சாரில் வந்து ஒரு சின்ன ஒரு கிரேவியாக ஃபார்ம் ஆகும் அந்த காஞ்ச மிளகா எல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாஸ் மாதிரி இருக்கும். ஆலுவலிக்கிழங்கு வேக வச்சு அதில் முக்கி சாப்பிடுவோம். பழைய சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அது என்னுடைய ரொம்ப 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 ஃபேவரட். எனக்கு இந்த காம்பினேஷன் பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஓகே ஓகே, நம்ம டாபிக் டைவர்ட் ஆகிடுச்சு. திடீர்னு பாட்டி ஞாபகம் வந்துட்டாங்க. இப்போ இல்லை அவங்க, கேரளா ட்ரிவாண்ட்ரம்லாம் போனால் பாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்போ கூட எனக்கு பாட்டி தான் ஞாபகம் வந்துச்சு. பாட்டியோட பேர் சொல்ல மறந்துட்டேனே, எங்கள் பாட்டி பேர் வந்து கமலம்மா. நான் ஃபஸ்ட்டு வாங்கின வீட்டோட பேர் ராத கமலம் அப்படின்னு வச்சேன். அதாவது ராதானா எங்கள் அம்மா, பாட்டி வந்து கமலா. ஸோ ராத கமலம் அப்படின்னு அந்த வீட்டுக்கு பேர் வச்சோம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதில் இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனால ஸோ தண்ணியோட இந்த மட்டனை அப்படியே நான் இதில் கொட்டுறேன். மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் எல்லாம் பிடிச்சி ரெடியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எண்ணெயில் சின்ன வெங்காயத்தோட காஞ்ச மிளகாவோட சேர்ந்து குக் ஆனால் தான் அந்த மட்டன் சுக்கா ரெடியாக இருக்கும். ஸோ முக்கா வேவில் இருக்கிற மட்டனை நம்ம முழு வேவுக்கு கொண்டு வரணும். சிலவங்கள பார்த்தே சொல்லுவாங்கன்னு சொன்னல, அந்த மாதிரி அந்தளவுக்கு நமக்கு இதில் வந்து ஒரு கை தேர்ந்தவங்க கிடையாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதை பொறுத்து இது எவ்வளோ நேரம் இன்னும் வேகணுங்கிற ஒரு ஐடியா வரும். என்னடா அதுக்குள்ளே வந்துட்ட, விளையாடி முடிச்சிட்டியா? 5 minutes, இன்னும் 5 minutes ரெடி ஆகிடும், ஆல்மோஸ்ட் ரெடி. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எதிர்பார்த்த மாதிரி முக்கா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 25% வேகணும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பெல்லாம் ஒன்றும் போட வேணாம். அங்கங்கே அந்த பூண்டோட வெள்ளை சின்ன வெங்காயம் நல்லா இருக்குல்ல. ஸோ இது இன்னும் நல்லா சுக்கா வறுவல் ஆகட்டும். தண்ணி போச்சுன்னா ரெடி ஆகிடும். ஐ திங்க் இன்னும் ஒரு 10 minutes, மேக்ஸிமம் 10 minutes. ஆல்மோஸ்ட் ரெடிங்க. சுக்கா ஃபார்மேட்டில் இருக்கா, இதில் பாருங்கள் அழகாக அந்த காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு அதெல்லாம் தெரியுது. ஸோ மசாலா கூட எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இது வேலை இருக்கு எனக்கு. செம்ம. இது கூட வேறு எதுவுமே வேண்டாம். ரசம் ஊற்றி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ரசம் ஊற்றி இதை தொட்டுக்கலாம். நான்லாம் வந்து இதை வெறுமனே நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவேன். இன்ஃபேக்ட் இதை எடுத்து பவுலில் மாற்றினதுக்கப்புறம் இந்த சட்டியில் சாதத்தை போட்டு நல்லா ஒரு கலர் கழுவி அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ நம்ம மட்டன் சுக்கா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை நான் பண்ணியிருக்கிறத நான் டேஸ்ட் பண்ணி அப்படி சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க கொடுப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இதை விரும்புகிறார்களா இல்லையா என்பதை நாம் சற்று நேரத்தில் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து கொத்தமல்லியை அப்படியே மேலே ஓட்டமாக போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல இதுலேயே வந்து சாதம், அதுக்காக ஒரு சின்ன பவுலில் சாதம் எடுத்துக்கிட்டேன். இந்த சூடு சட்டியில் இந்த சாதத்தை போட்டு இந்த மசாலாலாம் இந்த சாதத்தில் நல்லா கலர்ற மாதிரி கலரி விட்டு நல்லா சூடாக இருக்கிறதுனால கையில் பிசைய முடியல, இல்லைன்னா கையில் கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது சுஜிதா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பெரியவங்களை கூப்பிட்டுடலாம். அம்மா மட்டன் சுக்கா டேஸ்ட் பண்ணுங்க.
சூடு கரெக்டா இருக்கா? காரம் நல்லா வெந்துருச்சா? ஏய் இப்போ தன்வின் கேட்கலாம். தேங்க்ஸ்மா. கரெக்டாக சொல்லுவாங்க, எனக்காக இல்லை வீடியோக்காகலாம் சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக தான் சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ சின்னவர் வந்துட்டார். தம்பி என்ன தம்பி டயர்ட் ஆகிட்டீங்க? சாப்பாடு ரெடி. நாங்க சின்ன வெங்காயம் இருக்குது உனக்கு பிடிச்சதுக்கு, அப்புறம் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டன்னா கரெக்டாக இவரும் கரெக்டாக டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. சூடா காரம் டேஸ்ட்டு மட்டன் வெந்திருக்கா? ஓகேவா? எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா? எனக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? இப்போ மார்க் கொடுப்பாரு மிஸ்டர் தன்வின், ஃபியூச்சரில் ஷெஃப் ஆக போகிறவர். எவ்வளோ? 8 வா, 8 மார்க். அவன் எனக்கு 10 8 மார்க் கொடுத்துட்டு போயிருக்கான். நீங்கள் எவ்வளோம்மா? இன்னும் கொஞ்சம் வறுக்கணுமா? ஃப்ளாஷ்பேக். ஸ்மெல் பார்த்தே குக் ஆயிடுச்சா? ஸ்மெல் பார்த்தே காரம் அதிகமாக உப்பு அதிகமானு சொல்கிற பெரிய பெரிய கலைஞர்கள் இருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம இல்லைனாலும் வெந்துருச்சுன்னு என்னால் சொல்ல முடியும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல சாப்பிட்டுக்கிட்டே வந்து யோசிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு மார்க் எவ்வளோ கொடுக்குறீங்க? இன்னும் கொஞ்சம் கூட வதக்கட்டுமா? சொல்லுங்கள் மார்க் சொல்லுங்கள். 10 இவங்க வந்து டிராயிங் மாஸ்டர். இவங்கக்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்கெல்லாம் என்கிட்ட எப்போ பேசினாலும் சொல்லுவாங்க, அம்மா அப்படி நல்லா வரைஞ்சாலுமே மாஸ் எனக்கு வந்து மார்க் வந்து 4-5 தான் போடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஸ்ட்ரிக்டான டீச்சர்கிட்ட இருந்து நம்ம மார்க் கேட்க போகிறோம். சொல்லுங்கம்மா. 6 ஏ பெரிய டீச்சர். அவங்க வந்து மார்க் போடுறதே கஷ்டம். அவங்கக்கிட்டருந்து 6 மார்க் நான் வாங்கியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அப்புறம் என் பையன் 8 கொடுத்துருக்கான். இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். புருஷனை இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா இல்லை வெறும் அப்பா அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி தான், வெறும் மட்டன் தான். ஓகே டேஸ்ட்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆ காரம் காரம் கொஞ்சம் போட்டுடலாம், இன்னும் போடலாமா? ஆனால் தன்வின் எய்ம் பண்ணி அவனுக்கு கரெக்டாக இருக்கும்னு காரம் கம்மியாக தான் போட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் வறுக்கணும். அம்மாவும் அதான் சொன்னாங்க, இன்னும் வறுக்கணும்னாங்க. ஓகே மார்க் வந்து தன்வின் 8 கொடுத்துருக்கான், அம்மா 6 கொடுத்துருக்கான். நீங்களும் மார்க் கொடுத்துட்டீங்கன்னா 7. ஓகே 6 7 8. இப்போ சுஜிதா சாப்பிட போகிறேன். ஸோ மொத்தத்தில் வந்து நான் பண்ண டிஷ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கூட சுக்கா வறுக்கணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் கருத்து இருக்குது. ஸோ நான் அந்த வறுக்கிற வேலையில் போயிருக்கேன். சமையல் அப்படிங்கிறது எவ்வளோ சமைக்கிறோம், எவ்வளோ நேரம் சமைக்கிறோம், என்னெல்லாம் போட்டு சமைக்கிறோம், இது எல்லாத்தையும் விட சாப்பிட்றவங்க சொல்கிற கமெண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சி தின்னாதானே நாடு முன்னேறும். அதை செய்ய பாருங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆசையாக சமைக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இறங்குறவங்களை கண்டிப்பாக சாப்பிட்றவங்க குறை நிறைய சொல்லுங்கள். அதே டைமில் அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள், உற்சாகப்படுத்துங்க. அப்போ தான் அந்த சமையலுக்கு ஒரு எல்லாமே அதோடய ஃபுல்லாக அது ஒரு நிறைவடையணும்னா கண்டிப்பாக சாப்பிட்றவங்க சொல்கிற டேஸ்ட் ஐ மீன் அதை ரசித்து சாப்பிட்றவங்களுடைய கமெண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ என்னுடைய மட்டன் சுக்கா சாப்பிட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதை நான் பார்த்து எனக்கும் ஒரு உற்சாகம் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.